தேர்தல் இது மொழமா இருக்கிற பண்றான், அந்த மிஷின் நடக்காது அழகா 170 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமா பேர், என்ன குடிக்கலப்பா நான் என்ன எப்படி இருப்பா இது அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளவு முட்டாளா, 10 ஆனிட்டு 11வது வரை உட்காருவேன், சரியா அங்கங்கே எங்கெங்கே குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்தப்பூர் என்ன 270 இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு, அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது இங்கே போட்டிங்களா நீங்கள் பதில் சொல்லுங்க. 6.5 லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள, ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6.5 லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் ஆகும், எப்படி ரிப்பேர் ஆகும், திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைஜெக் ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டுதாங்க இருக்கிறது. நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது, ஒருத்தே இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போகிறான்னாங்க, என்னன்னு தெரில. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா, அதில் 50 ஆண்டாப்பில் துக்ளக் ஆண்டாம் முகமது பின் துக்ளக், 50 49 அவுரங்கசீப் பண்ணிட்டார், அதுக்கு அந்த காலகட்டம் வேறு. ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க, எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒசுக்கு பணம் சொல்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சி இப்போவும் ஆஸ்பத்திரிகளை கெடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனையில் பேசணுமா இல்லையா, முதல் குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள், கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்றைக்கி நீங்கள் பேசுவாங்க. ஆனால் சிசேரியன் இல்லாமல் 99% சிசேரியன் வைக்கலாம், அவங்களுக்கு தேவை காசு, அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது, அங்கே வைக்கிறது, நிமோனியா ஜாண்டிஸு. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லையே, எங்கள் யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களா, யாரோ செவிலித்தாய் வரும் போட்டு 10 வாங்கிட்டு போயிருக்கோம், அந்த காலத்தில் அப்புறம் 100 வாங்கிட்டு போவாங்க, குடல் சுற்றிக்கிச்சு கழுத்தில், எத்தனை குழந்தைகளுக்கிட்டா குடல் சுத்தம் சார். அநியாயம் பண்ணுறாங்க கொரோனாக்கு, ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க, என்ன சொன்னார், இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி, கடைசியில் பார்த்தா கொப்பம் என்னான்னு 5,000 கோடி 10,000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலமாக தானே நடத்துகிறீங்க, ஏதோ ஒரு விரல் புரிச்சு நம்ம போவோம்ப்பா பாய்ங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கேயோ வேலூரில், நான் அங்கே அங்கே நிற்பேன் காசுகளை போட்டு போன என்ன என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னியை நிற்க வைப்பாங்க, செட்டியார் செட்டியாக நிற்க வைப்பாங்க, நாடா நாடா நிற்க வைப்பாங்க, ஓட் பெல்ட்டு ஓட்டு வாங்கி அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா. சரி நமக்கு போடுவாங்க, நானுக்கு 10 இப்போ பேச்சாளர்லாம் கூட்டு போனேன், எனக்கு ஆச்சு நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு, ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல, சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லைல்ல. அது எப்படின்னா 500 அறாம் கா பைசா அப்படி ஒரு தடவை தான் அங்கே பேசினேன், அப்படியே 500 பிச்சை காசு எச்சை காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல அது இருக்கட்டும்பா தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்தில் வாங்க 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 கொடுத்தா தண்ணி கொடுக்குறாங்க, பேசிட்டு தான் பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி கதாகி தங்கச்சி பார்ப்பேன் நீ, இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டுக்கட்டை ஒன்று அடிச்சு அதுங்க எங்கப்பா இப்படிலாம் ஏமாத்தக்கூடாது, இதெல்லாம் சும்மா ஒரு நாட்டுக்கட்ட ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணில், அந்த ஹீரோயினி எங்க நியாயமே இல்லை. நான் வந்து இங்கே காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோயினி அதான் ஹீரோயினி எங்க, இதான் இங்கே நியாயமே இல்லை, நீங்கெல்லாம் இப்படி ஏமாத்தக்கூடாது. இது முள்ள மாதிரி தேர்தல் இப்படிதான் நடத்துவான், முள்ள மாதிரி அயோக்கியத்தனம்
சார், நீங்கள் வாழ்த்திட்டு போகிறேன், நானே வாழ்த்துறேன், நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டில் வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்து. நாடே கேட்குதா இல்லையா? அது அப்படியே உள்குத்து இருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் இப்போ வந்து பாராட்டுறை சொல்கிறோம்னா, அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ செந்தில்நாதன் அப்படி ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான். 2 படம் அவரது இருக்கும், சரத்குமார் சார்து ஒன்று, இன்னொரு புது பையனோட ஒன்று, தங்கமான தங்கச்சி இங்கிட்டு. ஆமாம், அவரும் பெண்ணாலே அதிபதும் பெண்ணாலே என்ன ஹீரோவாக நடிக்க வச்சிங்க. ஆனால் அந்த அருண் பாண்டிய விடவே இல்லை என்ன. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், கிட்டவே நெருங்க விடல. நான் என்ன தான் பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்லை, டான்ஸு டான்ஸு எப்படின்னா பயங்கரமான திருமணம். ராசியில் பண்ணி ஒரு குணா கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில், அப்படி எப்படின்னாங்க. ஆனால் காலத்துக்கும் அழியாமல் அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இயக்குநர் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்துகிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ தியேட்டரில் ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கில் ஒதுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்வான்? எந்த நாயும் பேசாது, எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கே வச்சுருக்கானுங்க? எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சுருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம், இது வந்து ஒரு இயலாமை இல்லை, உண்மையை தான் பேசுவேன். உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. அதை தொடப்பு கட்டையில் அடித்தா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்து, உண்மையான தேர்தல் நடத்தி எந்த டிபேட்டுக்கு வேண வாரு. பேரரசு அவர்களே நன்றி, சந்தான பாரதி அவர்களே நன்றி. அதனால் வடக்கையும் வாழலை, தெற்கும் வாழலை, ஒன்றுமே வாழ. ரொம்ப கொடுமைங்க. ஐயோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பழையதான் நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் மோதி விட்டு போனேன்னு முன்னாடியே சொன்னேன், இன்றைக்கி சொல்வேன், என்றைக்குமே அப்படித்தான். மிஷினுக்கு வரைக்கும் அதுதான், அது அநியாயம் நடத்தப்படுதுதா இல்லையா? ஒரு ஓட்டு போட வந்தேன் செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளோ லட்சம் கோடி கோடி பண்ணுறீங்கல்ல, கூப்பிட்றீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்போ கொடுத்தா என்ன மோசம் போகுது? நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, எந்த காசு இல்லை, இந்த ஏஜெண்ட் எல்லாம் வைக்கல. அவ்வளோதான், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்டம் மாதிரி 400 ரூபா 800 ரூபா உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே இங்கே இங்கே மிஷின் 40 தான், இதை திறந்தால் 50 தான், அப்போலாம் அப்போலாம் இருந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் நியாயம் தர்மம் என்றைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க, இந்த படம்னு இல்லைங்க, நிறைய படம் இல்லைங்க, டெய்லி விழா நடக்கணும். நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க, நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? நீங்களும் அந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கள? சரி சரி, நல்ல திறமையானவர், நிறைய திறமைசாலிகள் நம்ம கேரளாவில் இருக்க மாதிரி இங்கே வரமாட்டேங்குது. வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். 500 ரூபா கொடுத்து இப்போ தியேட்டருக்கு போனால் 2000-4000-5000 ரூபா, அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக, சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா, அந்த மாதிரி பண்ணித்தர மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான். இப்போ வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க, ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரன், பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வச்சுருக்கவன், அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான்? அவன் எப்படி உதவுவான்? கட்டமைப்பு இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு இந்த பெப்சி, அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும். இது குரல் கொடுக்கணும், செய்யணும். அது செஞ்சால்
குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுப்பா. பொங்கல் அது இது பொங்கல் இதாக விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரையாக போய் கொட்டுறான், அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிறான். அவன் யாருக்கு ஓடல, மக்களால் மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க. சாராயத்தில் சுரண்டுற மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க. இந்த மாதிரி படங்கள் ஓடணும் அப்படி சுரண்ட முடியாது. எல்லோரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.